அத்தியாவசியப் பொருட்கள் நகர்வை அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் பத்திரிகைகள் விநியோகம் அனுமதிக்கப்படும் என்றும் பால் விநியோகம் மற்றும் பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் விநியோகம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கூறியுள்ளார் மளிகைப் பொருட்கள் தவிர கிருமி நாசினி கை கழுவ பயன்படுத்தப்படும் திரவங்கள் சோப் மற்றும் பேட்டரி செல் சார்ஜர் உள்ளிட்ட பொருட்கள் நகர்வையும் அரசு அனுமதிப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் இந்த சேவைக்கு இந்திய செஞ்சிலுவை சங்கம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றின் உதவியை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அந்த கடிதத்தில் மத்திய அரசு மேலும் தெரிவித்துள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்